இன்னும் ஒரு மூணு கம்பேரிசன் சொல்றேன், அதை பிரேக் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இப்ப கைதியில அர்ஜுன்தாஸ் வில்லனா உள்ள வந்தது பிறகு அவர் அங்க ஒரு பவுண்டி வைப்பாரு, இவன் தலையெடுத்துட்டு அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொட்டுவார். ஸோ கொட்டின பிறகு அங்கே ஒரு பவுண்டி, அவரை சுற்றி இருக்க கேங்ஸ்டர்ஸ்லாம் அதை பார்த்துட்டு பயங்கரமாக எக்ஸைட் ஆவாங்க, இதை நம்ம பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஒரு முடிவு பெறுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு விஷயம் விக்ரமில் கிளைமேக்ஸில் ரோலெக்ஸ் வந்தது பிறகு அதே மாதிரி ஒரு பெஞ்ச் மேலே ஏறி நின்று அவர் ஒரு பவுண்டி ஒன்று வைப்பார். ஸோ அங்கேயும் இவன் தலையெடுத்து வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரான்னு சொல்லி அங்கே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதே ஒரு பேட்டர்ன் லியோலையும் ஃபார்ம் ஆகுது. ஸோ லியோவில் நம்ம ஹேரல் தாஸ் அதே மாதிரி ஒரு பெஞ்ச் மேலே நிற்கிறாரு, ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், ஆப்வியஸ்லி அது நம்ம தளபதியோட ஃபோட்டோவாக தான் இருக்கணும். ஸோ இவரை கொண்டு வரத்துக்கு, இவரை கடத்தி கொண்டு வரவங்களுக்கோ இல்லை உயிரோட கூப்பிட்டு வரவங்களுக்கோ லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்குற ஒரு சீக்வன்ஸாக அது இருக்கலாம்னு சொல்லி தோணுது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பேட்டர்ன் லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஸ்டைலில் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தியேட்டரில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆன தியேட்டர் மூமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாரா இல்லை உண்மையாகவே இது எல்சியூவில் கனெக்ட் பண்ணுன்றதுக்காக பண்ணுறாரான்னு இப்போ இருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. பட் இது எல்லாமே இன்டர்லிங்க் ஆகுது.